பொதுவாக ஒரு மனுஷன் வாழறதுக்கு இப்படி இந்த ஆக்சிஜன் வாட்டர் ஹவுஸ்லாம் முக்கியமோ அதே மாதிரி தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும். என்னடா இவன் ஆரம்பமே ஆக்சிஜனையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வச்சு க்ளிஞ்சு பண்ணிட்டான்னு பார்க்குறீங்களா? சும்மா ஒரு கம்பரேஷனுக்காக தாங்க சொன்னேன். இதுதான் என்னோட முதல் ஃபஸ்ட் பாட்காஸ்ட். ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு பாட்காஸ்ட் எப்பயோ பண்ணணும்னு ஆசை. ஸோ இன்றைக்கி நான் அந்த ஆசையை நிறைவேற்றிருக்கேன். இதை நல்லா ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு சென்ட் பண்ணுங்க கைஸ். சரி வாங்க டாபிக் உள்ள போகும். யா ஆமாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் நமக்கு அவ்வளோ முக்கியம் தான். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறதும் சரி, நம்ம நல்லா இல்லாமல் நாசமாக போகிறதும் சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கையில் தாங்க இருக்குது. நம்ம கூட இருந்து ஏற்றி வரணும் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பான். எந்த நேரமும் நம்ம கூடவே இருந்து நம்ம நாசமாக போகிறதுக்கு காரணமும் இந்த அதே ஜங்கு தாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு மூணு விதமாக அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை கிரியேட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட் டைப் பைக் டைப், கார் டைப் அண்ட் பஸ் டைப். என்னடா இது காரு பைக்குன்னு லூஸ்டர்மா ஓடிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? வாங்க நான் ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். சும்மா தாங்க ஒரு மெட்டஃபரோட எல்லாத்தையும் சொல்லணும் தாங்க இந்த மாதிரி பைக்கு காரு பஸ்ஸுட்டு டிராவல் பண்றதோட கம்பேர் பண்ணி சொல்றேன். சரி வாங்க, இப்போ முதல் டைப் அதாவது பைக் டைப் பத்தி பார்ப்போம். யாரடா இவனுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த த்ரீ இடியட்ஸ், தளபதி, அஞ்சான் இந்த படத்துல வர மாதிரி மேக்ஸிமமே ஒன் ஆர் டூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே வந்து லாங் டேர்மாவும் இருக்கும், ரொம்ப டீப்பாகவும் இருக்கும்ங்க. இந்த படத்துல சொல்ற மாதிரி நட்புனா என்னன்னு தெரியுமா, சூரியன் என்னன்னு தெரியுமா, நீ கேளு உனக்காக உயிரியை கொடுப்பேன், அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக செம்மையாக இருப்பாங்க. இவங்க சுற்றி இருக்க எல்லாருக்கூடயுமே நல்லா பழகுவாங்க. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்துட்டா அந்த ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரும் மட்டும் தாங்க சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க பாண்ட் செம்மையாக இருக்கும். சரிவாங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கார் டைப். அது என்னடா கார் டைப்னு கேட்குறீங்களா? அதாவது நாங்கள் நாலு பேர், எங்களுக்கு பயம் தான் என்னனே தெரியாது, செகண்ட் இயர்ல இருந்து இந்த ஏரியாவே எங்கள் கண்ட்ரோலில் வந்தது. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேர்ந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. லைக் இந்த பஞ்சதந்திரம், இனிதது, இந்த படத்துலாம் வர கேங்ஸ் மாதிரி. இவங்க இந்த குரூப்புக்குள்ளே ஒரு தனி உலகத்துலேயே இருப்பாங்கங்க. வெளியே மற்றவங்க கிட்ட என்ன தான் டீசெண்டாக சீனாக போட்டாலும் உள்ளுக்குள்ளே போன உடனே சும்மா வேற மாதிரி அப்படியே அன்னியை நிற்கிற மாதிரி மொத்தமாக மாறிடுவாங்கங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. சரி வாங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம பப்ளிக் பஸ் டைப்பை பார்ப்போம். கேட்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குல்ல, அதுதாங்க. இந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு இவன் தான் ஃப்ரெண்டு, அவன் தான் ஃப்ரெண்டுன்ற பாகுபாடே இல்லைங்க. இங்கே சுற்றி சுற்றி ஊரில் கடன் வாங்கிக்கிறவங்க, சுற்றி சுற்றி ஊர் ஃபுல்லாக ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சிருப்பானுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையும் எடுத்துக்கோங்க, நான் ஸ்கூலிங்லேயே மூணு ஸ்கூல் தனித்தனியாக மாறிட்டேன். ஸோ இப்போ அதுலேருந்து எனக்கு ரெண்டு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஏரியா பசங்க ஒரு குரூப். இது இல்லாமல் டியூஷனில் வேறு பக்கத்து ஸ்கூல் பசங்க, இது ஸ்கூல் பசங்கன்ட்டு அது வேறு ஒரு குரூப் தனியாக போய் கண்டுக்கோம். அதெல்லாம் தாண்டி நம்ம காலேஜுக்கு வந்தால் காலேஜில் வேறு ஒரு தனி குரூப் வரும். அதுவும் எங்கள் காலேஜ்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க, காலேஜ் ஒரே கிளாஸில் ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க. என்ன ரெண்டு குரூப்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சிங்கிள் தான் கெத்து, சிங்கிள் தான் மாசுன்ட்டு ஒன்லி பசங்க கூட தான் பேசுவோம், பசங்கலாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கமிட்டட் கைஸ்லாம் சேர்ந்து பையனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அவங்க கூட ஓட்டிகிட்டு இருக்கவங்க சிங்கிள் பையனும் சிங்கிள் பொண்ணும் சேர்ந்து அதே மாதிரி அங்கே சிங்கிளாக இருக்க பையன்ட்டு பொண்ணு கூடயோ சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி நம்மளும் கமிட் ஆகிறோம்டா அப்படின்ற ஒரு கொள்கையோட அந்த குரூப்பில் சுற்றிட்டு இருக்காங்க. நமக்கு தான் யாரையும் பிரித்து பார்க்க தெரியாது. ஸோ அதனால போயிட்டு சிங்கிள் குரூப்புக்கு ஒரு குத்து, கம்ப்யூட்டர் குரூப்புக்கு ஒரு குத்து, ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ஃப்ரெண்டாக வச்சிருப்போங்க. என்னடா லிஸ்ட்டு பெருசாக போகுதுன்னு பார்க்குறீங்களா? இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேலேயும் இருக்குது. நம்ம காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு கொண்டு போவோமா, அங்கே நம்ம எத்தனை கம்பெனி மாறுமோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை குரூப் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம தான் ரொம்ப நல்லவங்களாச்சு, பழைய கம்பெனி வேலை செஞ்சுன்னு கூட டச் இல்லாமல் இருக்க மாட்டோம். டெய்லி அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங், குட் மார்னிங், குட் நைட் மெசேஜை போட்டு அவங்க கூட டச்சிலேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சு அது பெரிய கும்பலாகவே ஆயிருங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் இந்த டைப்பை வந்து பப்ளிக் பர்சன் சொன்னிட்டு எவ்வளோ பேர் வந்தாலும் ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க, இறங்க சொல்கிறதுக்கு மனசே வராது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த தேர்ட் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பஸ் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சில ஃப்ரெண்டு வச்சிருக்கவனே உருப்பிடாமல் போகிறோம், இல்லை ஒரு ஃபுல்லாக ஃப்ரெண்டு வச்சுட்டு இவனுக்கு எங்கேயா உருப்பிட போகிறாங்க, அதான் அவங்க மைண்ட் வாஸ் நல்லாவே கேட்குதுங்க. அதாங்க இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால ஒரு சில நல்ல விஷயமும் இருக்குது, பல பல கெட்ட விஷயங்களும் இருக்குங்க. வாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நிறைய இருக்க கெட்டதை விட்டுட்டு கொஞ்சோண்டு இருக்க நல்லதை பற்றி பேசுவாங்க. யா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் டிப்ரெஷன்னு ஒன்று வரவே வராதுங்க. அட ஆமாங்க, டிப்ரெஸ் ஆகணும்னா நம்ம தனியாக இருக்கணும், ஃபீல் பண்ணணும், அப்படி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இந்த நல்லவனுக்கு தான் நம்ம தனியாகவே இருக்க விட மாட்டாங்களே. ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்கு? காலையில் இருந்து நேஷனல் கால் முடிக்கிறதுக்குள்ளேயே நாலு பேர் 40 மிஸ் கால் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஹலோ, அப்புறம் எங்கெங்க நம்ம ஃபீல் பண்ணுறது? லவ் ஃபீலியரே ஆனாலும் சரிங்க, அதை லெஃப்ட் ஹேண்ட்லேயே தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இவங்க நம்ம நல்லா பார்த்துப்பானுங்க. அந்த இந்த வீக்கெண்ட்க்கு பிளான் போகிற அவசியமே இருக்காதுங்க. ஃப்ரைடே நைட் ஆனால் அவங்க வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா புது நாலு புது குரூப் ஓப்பன் ஆயிருக்கும். ஒருத்தர் என்னன்னா குயின்ஸ்லாந்து போகலான்மா, ஒருத்தர் என்னன்னா ஈஸியாக லாங் ரைட் போகலான்மா, ஒவ்வொருத்தர் ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அந்த குரூப்பில் போயிட்டு அச்சா நானும் வரேன்ட்டு ஒரு நைப்பம் ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணிங்கனே போதும், அவங்களே வந்து உங்களை அடித்து கிளப்பி பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்போ அடுத்த நல்ல விஷயம் என்னன்னா, சொல்கிறதுக்கு கொஞ்சம் அல்பியாக தாங்க இருக்கும், பட் அதை அனுபவிச்சா தாங்க தெரியும். பொதுவாக ஒரு கான்டெக்ட்னா எப்படி ஒரு 100-200 நம்பர் தானே சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் இவங்க ஃபோனில் 1K 2K கேன்ற கணக்கில் தாங்க இவங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க.
இந்த எஃபி இன்ஸ்டால் எல்லாம் போட்டு 10,000-12,000 லைக் வரதை விட நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டு அதை ஒரு 500+ பேர் பார்த்தாங்கன்னா வர சந்தோஷம் இருக்கு. சும்மா வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் இவனுங்க வேற இவனுக்கு பின்னாடி நம்ம எப்பவுமே ஒரு 1,000 பேர் இருக்க மாதிரி மதப்பிலேயே ஊரை சுத்திட்டு வருவானுங்க. அதிகாரி வரப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? இதெல்லாம் கேட்டுட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா தான் இருக்கும் தாங்க நீங்க நினைப்பீங்க. ஆனா அது தாங்க இல்ல. வாங்க இப்ப இதுல இருக்க கெட்ட விஷயத்தான பத்தி பேசுவோம். இதுல முதல் கஷ்டம் எதுன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்றது தாங்க. இவங்க கூட போனா அவங்க கொச்சிப்பானுங்க, அவங்க கூட போனா இவங்க சண்டை போடுவாங்க, இவனுக்கு ரெண்டு பேர் சமாதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பாடுபட்டுருவோங்க. அடுத்த பெரிய சுனாமி என்னன்னா வேற எதுவும் இல்லைங்க, நம்ம பத்ரே தான். பத்ரே என்னன்னு கேக்குறீங்களா? பத்திரி பேர் நல்லா தாங்க போகும். நைட்டு 12:00 அடுத்த நாள் நைட்டு 12 வரைக்கும் எல்லாரும் ஒரே மெசேஜஸ் ஸ்டேட்டஸ் ஃபோன் சென்ட் அடிச்சு தள்ளி நம்மளை பிஸியாகவே வச்சிருப்பாங்க. எப்படியும் அன்னைக்கு ஒரு நாள் எப்படி ஒரு 4-5 கேக் வெட்டிடுவாங்க. இதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். பட் கிளைமேக்ஸாக தான் நமக்கு ஆப் வைக்க காத்திருப்பாங்க. என்னடா ஆப்புன்னு கேட்குறீங்களா? அதான் TREAT, ட்ரீட்டுங்க. ஐயோ அலாட் ஆயிக்கடா, அலாட் ஆயிக்க. மொத்தமா எல்லாரும் ஒன்னா வந்துருவாங்க. ஒன்னா வந்து அன்னைக்கு நம்ம பரிசா காலி பண்ணாம போவே மாட்டாங்க. நம்ம சொத்தியே வித்தா கூட அவங்களுக்கு ட்ரீட் வச்சு நம்மளால முன்னுக்கு வர முடியாது. ஆனா ட்ரீட் வைக்கலாம் நம்மள விடவும் மாட்டானுங்க. எப்படியோ அடிச்சு பிடிச்சி நம்ம பத்திரிகை நம்ம ஓட்டிடுவாங்க. அடுத்து என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த ட்ரிப்ல இருந்தாங்க வருஷம் ஃபுல்லா சும்மா இருக்கப்போ ஒருத்தரும் எந்த ட்ரிப்பும் பிளான் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு நாள்ல மட்டும் எல்லா குரூப்ல இருக்கவனும் ஏதாவது ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி நம்ம கிட்டே தரணும்னு சொல்லுவானுங்க. ஒருத்தன் கன்னியாகுமரி போலான்வான், ஒருத்தன் காஷ்மீர் போலான்வான். ஆமாங்க, இவங்க பிளான் எப்பவுமே ரொம்ப கான்ட்ரடிக்டா தாங்க இருக்கும். இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணோம். அதாவது நமக்கு எந்த ட்ரிப் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா குரூப்லையும் போயிட்டு அதை இதைன்னு சொல்லி அவங்க ட்ரிப்பை இந்த மாசமும் இன்னொரு ட்ரிப்பை அடுத்த வாரமும் மாத்தி விட்டுருந்தாங்க. அப்பதான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிப் போயிட்டு அடுத்த வாரமும் அடுத்த மாசமும் எல்லா ட்ரிப்பையும் போய் நம்ம எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலே மலையன்னு. அந்த என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லவ் தாங்க. சும்மா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே லவ்வர் எனக்கு டைம் ஸ்பெண்ட் இல்லை அப்படி இப்படின்னு சண்டை போடுவான். இதுல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்க கேட்கவே வேணாம், எவ்வளவு கஷ்டம்ட்டு. அது மட்டும் இல்லாம லவர் வந்தோடனே நீ ரொம்ப மாறிட்டடா அப்படின்ட்டு நம்மளையே வச்சு செய்வானே. நிறைய பேர் பேசிட்டோம் நினைக்கிறேங்க. ஸோ லாஸ்டா ஒரு கருத்து கந்த சாமியை போட்டு இந்த எபிசோட முடிக்கிறது. அது என்னடானா, ஒரு ஃப்ரெண்டோ 1,000 ஃப்ரெண்டோ அவங்க தான் நம்ம லைஃப்பை ஹாப்பியா வச்சுக்க ரொம்ப முக்கியமான ரீசன். ஸோ ஆல்வேஸ் அவங்க கூட ஃபன்னா இருங்க, ஹாப்பியா இருங்க, பார்ட்டி பண்ணுங்க, ஜாலியா இருங்க, லைஃபை செம்ம ஹாப்பியா லீட் பண்ணுங்க. இதுவரை இந்த எபிசோட ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா யூ டிசர்வ் ஆல் த லவ் ஆஃப் மை ஹார்ட். ஐ லவ் யூ மக்களே. இப்போ இந்த ரேண்டம்னஸ் பாட்காஸ்ட்ல இருந்து கடை முட்டை கிளம்புறது உங்க விக்கி. நெக்ஸ்ட் ஒரு செம டாபிக் கூட அடுத்த எபிசோட சந்திப்போம் மக்களே. சியர்ஸ் டாட்டா, பை பை.